सर्वमंगलमांगल्ये ज्वे सर्वार्धसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोस्तुते। अरुणम पार्वतीपते हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री पोत्री। नेयर्गलुक्कु इनिय काले वणक्कम। इदु उंगल राशि पलन निकल्च्चि उंगल ज्योतिषाचार्या ज्योतिषकलारत्न महेशय्यर्। ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சிக்கு சிறப்பான ஒரு யாகம் பண்ணுறோம். குரு பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி எனக்கு நல்லபடியான அனுகிரகத்தை கொடுக்கணும். குரு பகவான் பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். ஆனால் குரு, இந்த குரு பகவானுக்கு நான் இப்போ இடையில திருச்செந்தூர் போகும்போது ரொம்ப அழகாக அந்த அர்ச்சகர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஏன் குருஸ்தலம்னு திருச்செந்தூர் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது அதை திருப்பி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லணும். இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டுருந்தேன். அதாவது குருவே வந்து குருவான முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது திருச்செந்தூர்னு சொன்னார். குருவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலைன்னு உடனே அந்த இடத்துல குரு வேண்டுறார், ஆகா நான் பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடும், நான் பார்த்தா யார் யார் வேண்டாலோ வாழ்க்கையெல்லாம் நடக்கும், குரு பார்த்தா கோடி நன்மைன்னுவா. எல்லாத்துக்கும் கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவா. குரு வந்து முழுக்கண் பார்வையாக பார்க்கணும். குரு முழுக்கண் பார்வையாக பார்த்தா கல்யாணம் ஆகிடும். குரு முழுக்கண் பார்வையாக பார்த்தா வேலை கிடச்சிடும். குரு முழுக்கண் பார்வையாக பார்த்தா குழந்தை வரும். இப்படி எல்லா விஷயங்களும் அனுகிரகம் பண்ணக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆக குரு பகவானுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது, குரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. ஏன் ஏன் ஏன்னு வருத்தப்பட்டு முருகன்கிட்ட வேண்டார். முருகா 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 முருகான்னு வேண்டார். முருகன் சொல்கிறார், கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையை தீக்ஷண்யமாக அங்கே பட வைக்கிறார். அவளுக்கு கல்யாணம் ஆகிறது. அப்போது குரு பகவானே வேண்டக்கூடிய அற்புதமான சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்காருன்னு சொல்கிறா. ஆக இந்த குரு பெயர்ச்சி 13/11/2021 13/11/2021 இந்த நாளில் நம்ம வந்து குரு பகவானுக்கு ஒரு அற்புதமான யாகம் பண்ணுறோம். எல்லா ராசிக்கார அத்தனை நட்சத்திரக்காராளுக்கும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களுடைய பெயர்கள் சங்கல்பத்துக்கு கொடுக்கணும். இதில் நானும் பங்கேற்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவா உங்களுடைய பெயரை சங்கல்பத்துக்கு கொடுக்கலாம். 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைனில் டைரெக்டாக இருந்த இடத்துலேருந்து இந்த யாகங்களை சிறப்பாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்காக அற்புதமான வேத விற்பனர், தி பெஸ்ட்டு வேத விற்பனர் ரொம்ப அழகாக பிரார்த்தனை செய்வார்கள். நிறைய பேர் இந்த வாட்டி கலந்துக்கிற வேத விற்பனர்கள்லாம். அதனால் பகவானுடைய அனுகிரகத்தில் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். குரு பெயர்ச்சிக்குண்டான யாகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இப்போவே ரெடியாக இருப்பேன், ஆகா என் பேரை நான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். ஆன்மீக டிப்ஸில் வைதிக வாஸ்து பிரகாரம் பெரியவங்க வந்து எங்கே சார் இருக்கணும், அதாவது வீட்டில் வந்து எந்த மூலையில் வந்து அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால், கன்னி மூலைங்க. கன்னி மூலைங்கிறது தென்மேற்கில் இருக்கிறது. அதில் வயசானவங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. முடியல அப்படின்னா வீட்டில் அந்த சௌகரியம் பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூளை. அப்படி ஈசான்ய மூலையில் சுவாமி ரூம் இருக்குது சார் அப்படின்னா நான் என்ன மத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானம்னு சொல்லுவான். அந்த இடத்துல பெரியவங்க இருக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வைதிக வாஸ்துல ஒரு அற்புதமான டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, ரொம்ப அற்புதமான விஷயத்தை பார்க்கணும். ரொம்ப மனம் தள்ளாடக்கூடிய ஒரு மாணவர் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்குறார். அவர் கையை பிடிச்சிட்டு அழுகிறார், சார் எனக்கு படிப்புலேயும் தள்ளாட்டம், குடும்பத்துலேயும் தள்ளாட்டம், எனக்கு என்னன்னே தெரில, மனசு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், கவலைப்படாத, இப்போ தான் உன்னுடைய ஹார்மோன் சிஸ்டம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும், அதனால தான் உனக்கு எதுலேயுமே ஒரு நிலைப்பாடு கிடையாது. இப்போ நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, சக்ஸஸ் ஆயிடும். அவரால் முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்னு போட்டில் ட்ரிப்பு போகிறாங்க.
இப்படி போட்டில் ட்ரிப் போகும்பொழுது அப்படியே தண்ணி அப்படியே அப்படியே இப்படி ஆடுறது. இப்போ அவர் சொல்கிறார், கண்ணா நல்லா கவனிச்சுக்கோ, உனக்கு ஒரு ப்ராக்டிக்கலான உதாரணம் சொல்கிறேன். இங்கே பாரு, இந்த தண்ணி எப்படி ஆடுறது பற்றியா? ஆமாம், தண்ணி ஆடுறது சார். சாதாரணமாக ஒரு இடத்துல லேசாக ஆட்டம் கண்டுட்டால் என்ன ஆகும், அங்கே இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்துடும். உள்ளா இல்லையா? ஆமாம் சார், இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்துடும். ஆனால் நல்லா கவனிச்சுப்பார், இந்த போட் அப்படியே நிதானமாக அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது பாரு. தண்ணி மேலே எழும்புச்சுன்னா இதுவும் மேலே எழும்பும், தண்ணி கீழே போச்சுன்னா இதுவும் கீழே போய் மேலே எழும்புறதுக்கு முன்னாடி உயர்த்தி கொள்ளும். இப்படி எந்த அலை அடிக்கிறதோ அதற்கு தகுந்தாப்பில் உன் மனதையும் செயலையும் மாற்றிக்கொண்டா என்றால் எந்த விஷயமும் உனக்கு பாதிக்காது. இது குடும்பத்திலையும் வேலையிலையும் திருமணத்திலையும் படிக்கிறதுலையும் பணத்திலையும் எல்லா விஷயத்திலையும் அதில் சிக்கிட்டோம், இந்த போட்டு வந்து அப்படியே தண்ணி உள்ளே வந்துருத்துனா கவுந்துடும், அப்போ எல்லாத்துக்கும் அது ஆபத்து. இதுதான்ப்பா நீ என்ன பண்ண சிக்கிவிட்ட, அதில் என்ன பண்ணுறதே தெரியலையே நீ சிக்கிட்டா, அப்போ நடுக்கடலில் தவிப்போம். அடுத்தது என்னன்னு நினச்சா கரை நம்மளுக்கு உண்டு. இப்போது நீ இங்கேயே நிற்கணுமா இல்லை கரைக்கு போனோமான்னு கேட்டது. சார் கரைக்கு போனோம் சார். அப்போ உன் வாழ்க்கையில் இத்தனை நேரம் இருந்த யோசனையை மாற்றிக்கொள், அதற்குள் சிக்கிக்கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். அப்படியே அவர் கண்ணில் தண்ணி வந்து கையை பிடிச்சி அழுது, சார் உண்மையாக அப்போ நான் வருத்தத்தில் அழுதேன், இப்போ சந்தோஷத்தில் எனக்கு ஆனந்த கண்ணீர், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறேன் சார். எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தை நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறது, வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், அத்தனை பேருக்கும் இருக்கும், மாற்றிக்கொள்ளுங்க, இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வைங்க, இதுக்கு நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொள்ளுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பத்து தருணம் தான், இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/10/2021 ஸ்ரீபிடவ வருஷம் புரட்டாசி மாதம் 17 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை மாலை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஆதாயம் இல்லைன்னா எந்த காரியம் பண்ண மாட்டேன், நிறையா விஷயங்கள் அனுகூல்யமாகும், இறைவன்கிட்ட வச்ச வேண்டுதல் நிறைவேறி கொடுத்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பது தேவை. நம்ம யதார்த்தமாக பேசுவோம், அவள் தப்பாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒன்று சொல்லவே இல்லாத வேறு விதமாக சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகள்னாலே தள்ளிநீக்கில் சந்தோஷம் மட்டும் இருந்துட்டு போட்டோம், சும்மா பிரச்சனைகளை நம்ம மனசில் போட்டு போட்டு ஏற்றிக்கவே கூடாது. இனியாவது பிரைட்டான ஒரு விஷயம் வரட்டும் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. காட்டன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நூல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்தில் ஆஃபீஸராக இருந்தவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்ணான் நிறம் காரி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும், கவலைகள் போகும், மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். நிறைய விஷயங்களில் எண்ணிய காரியங்களுக்கு சக்ஸஸ் உண்டுங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், கவலையே பட வேண்டாம். திருமண காரியங்கள் வெற்றி அடையும். தொழில் ரீதியாக நிறையா பிரச்சனை இருந்தவாளுக்கு ஏதோ சமாளித்து ஒரு சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய தொழில் எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மனசில் தோணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் எடுத்து பண்ணுவேன். ஆனால் பெற்றவாள் அவங்களுடைய பேச்சை இன்னும் கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு பெரிய தெய்வ வாக்காக எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மிதுனராசி அன்பர்களே, யாராவது ஏதாவது பொய் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருந்துருப்பேன். நம்ம எடுத்து வைக்க வேண்டியது, நம்ம பண்ண வேண்டிய காரியம், சிறவா கஷ்டப்பட்டா வருத்தப்பட்டா விட்டுட்டு போட்டேன், சும்மா நான் எல்லாத்தையும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் கெட்ட பேர் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் தோணும் மனசில். இருப்பினும் கொஞ்ச நேரத்தில் மனசு இறங்கிடுவேன், கொஞ்ச நேரத்தில் சரி நம்ம திருப்பி பண்ணுவோம் அப்படிங்கிற உதவிகள் எடுத்து பண்ணுறதுக்குண்டான அற்புதமான மனசு இருந்துருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை.
மனசில் வைராக்கியத்தோடு ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யார் என்ன சொன்னால் என்ன, இறைவன் இருக்கான் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கொஞ்சம் கோவப்படுறத தவிர்த்துக்கணும். கொஞ்சம் வேலையில் யாராவது ஏதாவது சொல்லிட்டு நான் உடனே மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லவே கூடாது. வேறொருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டா இந்த வேலையை விட்டுடுவோம் அப்படி பண்ணவே கூடாது. பார்த்து பார்த்து வேலை செய்யணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிறைய கவலைகள். வெளியில் பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பேன், வெளியில் பார்த்தா சந்தோஷமாக பேசுவேன், வெளியில் பார்த்துட்டேன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலைகள் இருந்துருக்கும். வெளியில் சொல்லவே மாட்டேன், என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு மற்றவாளை சிரிக்க வச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி பல நேரங்களில் நீங்கள் இருந்துட்டுருக்கக்கூடிய காலங்களாக இருந்துட்டுருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, மனசில் துக்கத்தை சேர்த்து வச்சு தான் உடம்புக்கு கஷ்டம். மனசில் தெய்வம் இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் துக்கம் பக்கத்துலேயே வராது. அதனால் சந்தோஷத்தை மனசில் நிறுத்துங்க. கவலைகளை போக்குறதுக்கு இறைவனுடைய நாமம் வழிபாட பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சேமிப்பை சேர்த்து வைங்க. இந்த தினத்தில் புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவலைகள் போகும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமானவர்கள் அவர்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல ஏதாவது ஒன்றுனா கூட மாட இருந்துக்க. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். யாரையும் யதார்த்தமாக நம்புகிறாங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யதார்த்தமாக ஒரு காரியத்துக்கு தாமதம், நீங்கள் தாமதமே பண்ண மாட்டேன், ரைட் டைம் ரைட்டு விஷயத்தை பண்ணுவீங்க. ஆனாலும் சில தாமதங்கள் இப்படி 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 ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆச்சுன்னா நாளே டென்ஷன், ஒரு விஷயத்து டென்ஷன் ஆச்சுன்னா அந்த 2-3 மணி நேரம் அதுக்கப்புறம் சரியாயிடுவேன். அதே மாதிரி இன்றைய தினத்தில் கொஞ்சம் டென்ஷனாக கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். சில யோசனைகள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்போ யார்ட்டையாவது கேட்பல் அவளும் குழப்பி விட்ருவோம், என்னடா இது நான் தான் குழம்பியிருக்கேனா நீங்களும் குழப்பி விட்றேன் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை இப்போ பெருசாக நினைக்க வேண்டாம். 3வது மூணு ஷாட்டாவது சொல்லவே சொல்லாதீங்க. உதவின்னு கேட்டு போகும்போது தான் நண்பர் யாருன்றதை தெரியும் நமக்கு. ஆக இன்றைய தினத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகள் வந்து கல்யாண விஷயங்கள் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானதை மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மேலே அபிவிதமான பாசம் வச்சிருப்பேன். நமக்காகலாம் இல்லை, குழந்தை அவள் படிப்பு, அவளுடைய வேலை, அவளுடைய எதிர்காலம், அதை பற்றிய முழுமையான சிந்தனைகள் இருக்கும். பதவி பேர் புகழ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. வேலையாட்கள் மூலம் அந்த பிரச்சனைகள் தீரும். கல்யாண காரியம் நிறைவேற ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி கிடைக்கும். ஆனால் அதற்குண்டான முயற்சி தேவை இல்லையா? முயற்சி பண்ணுங்க, அற்புதமான பலன்கள் உண்டு. வேண்டுதல் நிறைவேறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் துளாராசி அன்பர்களே, நிறைய பயந்த விஷயங்கள் போயிடும். மனசில் ஒரு திடகாத்திரமான சிந்தனை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். இடம், வீடு, பணம், கடன் சம்பந்தமான உபாதைகள் இருந்த விஷயங்கள் போகும். மனசில் ஒரு தெய்வீக தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 2 விதமான யோசனை இருந்த காரியத்தில் 1 விதமான சிந்தனைகள் வந்து இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது பிள்ளையார் வழிபாடுங்க அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் யதார்த்த கோபம் வரும், பார்த்துக்குவோம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக, விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியது, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பேர் கூடவே பேசின்னு இருப்பாள், பக்கத்தில் போய் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், அதுவே ஒரு பெரிய மன வருத்தம். அதான் கவனம் என்பது தேவை. குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிப்பேர். சேமிப்பு கைகூடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல முயற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பயம், இது செய்யலாமா வேண்டாம், பயம்தான் விட்டுவிடுங்க. அதுமாதிரி பிரயாணத்தை இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கிறது நல்லது, ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் முக்கியமான முடிவு இருக்கணும்.
அந்த முக்கியமான முடிவுகள் பெரியவங்களை வச்சுட்டு எடுக்கணும். ஆனாலும் உங்களுக்கு அதில் ஒரு சில விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தால் விட்டுடணும். ஒரு நாலஞ்சு நாள் கழித்து யோசிச்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பாத்தியம் வாசிக்கிறவா, இசைக்கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டானதை குரு பகவான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்கள், யதார்த்தமான விஷயங்களில் ரொம்ப அழகாக உங்களுடைய பேச்சும் செயலும் ரொம்ப அழகாக நீங்கள் செயல்பட்டுருக்கு. ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணணும், இது இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அதாவது யதார்த்தமாக இருப்பேன், யாருக்காகவும் நடிக்க மாட்டேன், யாருக்காகவும் இப்படி இருக்க மாட்டேன், யதார்த்தமாக இருப்பேன். அந்த யதார்த்தத்தில் ஒரு அழகு இருக்குது, அது உங்கள்கிட்ட இயல்பாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும், செயல்பாடுகள் பூரா நினைவுக்கு வரும், நினச்ச காரியங்கள் வெற்றியாகும், மற்றவாளுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே நடக்கும். உங்களுக்குன்னு வரும்போது சில தடுமாற்றங்களும் கவலைப்படாதீங்க, மாறும். ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கோ, சிஇஓ இருந்துருக்கோ, கம்பெனியில் பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியத்தை அடையக்கூடிய அற்புதமான காலம் வந்தாச்சு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை உண்டுங்க, நல்ல காரியங்கள் நடக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்து கொள்வது, சில காரியத்தை விட்டுட்டுறது தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தால் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கோடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது ஃபோனில் உங்கள்கிட்ட பேசுகிறா, நீங்கள் திருப்பி அவார்ட்டு பேசு, பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு போயிட வாட, பேசவே பேசவே யோசிச்சுனா கண்டா தூர வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க. குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு சக்ஸஸ் ஆகும். எதையாவது நினச்சி எதையாவது கைவிட வேண்டாம். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் உங்களுடைய சிந்தனை பூரா ஒரே விஷயத்தை நோக்கி கான்சன்ட்ரேட் இருக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது பழனி ஆண்டவர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆஹா செலவாயிடுத்தேன் செலவாயிடுத்தேன் அப்படி யோசனை, அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு காரியம் தட்டு போயிட்டே இருந்துருவீங்க, இந்தாப்பா இப்படி தட்டி போகிறதுன்னு அப்பப்போ பயம் வரும், அதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரக்கூடியது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி மனதில் தோன்றக்கூடிய பயங்கள் போக, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப மனசு கலக்கமாக இருக்குது, மனசில் ரொம்ப திருப்தி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த காரியத்தை உங்களால் எடுத்து செல்ல முடியல, இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் அந்த காரியம் நடக்கணும்னு சொல்கிறவாளுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான வழிபாடு ரொம்ப உபயோககரமாக இருக்கும். அகோர வீரபத்ர ஜபம், அகோர வீரபத்ர ஜபம், அகோர வீரபத்ர மூர்த்தி ருத்ரமூர்த்தியாக அனுகிரகம் பண்ணுவர், நினைத்த காரியத்தில் அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர், நினைத்த மாத்திரத்தில் நடத்தக்கூடியவர். மனசில் ரொம்ப கலக்கமாக இருக்கிற விஷயத்துக்கு, மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்கிற விஷயத்துக்கு, மனசில் பயங்கள் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகோர வீரபத்ரரை ஓம் ருத்ரமூர்த்தயே நமஹ அகோர வீரபத்ராய நமஹன்னு சொல்லிவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் காசை முடிஞ்சு வச்சு அழகாக அப்படி கட்டி, அது உங்களால் முடிஞ்ச காசை முடிஞ்சு வச்சு நல்லா கட்டி வேண்டி நேராக சிவபெருமான் கோயிலுக்கு போய் பைரவர் முன்னாடி உண்டியெல்லாம் அந்த காணிக்கையை செலுத்திடுங்க. நீ தான் பார்த்துக்கணும்னு வேண்டி செலுத்தி பாருங்களேன், அந்த காரியம் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் நடக்கும், ஒருவேளை அது உகந்தது இல்லை அப்படின்னா அது தட்டி போயிடும். ஸோ ஆக மனதில் நினைத்த காரியம் பதட்டமான விஷயங்கள் போய் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க அகோர வீரபத்ர ஜபம். இந்த அகோர வீரபத்ர ஹோமங்கள் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறையா இந்த காரியங்கள் சித்தி ஆகிறதுக்கு இந்த யாகங்கள் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப வெற்றி பெற்றிருக்கு. இடையில கூட ஒருத்தருக்கு அகோர வீரபத்ர ஜபம் பண்ணி கொடுத்து பெரிய மாற்றம் அவர் பிஸ்னஸில் வந்திருக்கு. ஸோ ஆக இந்த அகோர வீரபத்ர ஜபம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க, நினைத்த காரியத்தை வெற்றியடைய அகோர வீரபத்ர ஜபத்தினுடைய விசேஷ விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வரக்கூடிய குரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியில் விசேஷமான குரு யாகம் பண்ணுறோம், இந்த யாகத்தில் கலந்து கொள்ளணும், நானும் பங்கேற்கணும்னு நினைக்கிறா. 739-739-4829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை சொல்லுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் பங்கேற்றுக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு நன்றி.